1794 இதே போன்றதொரு நாளில்தான் ரஷ்யாவின் இரண்டாம் கேத்ரின் கீவ் நகரில் யூதர்களை குடியேற அனுமதி வழங்கினார். 1894 இதே போன்றதொரு நாளில்தான் சர்வதேச ஒலிம்பிக் குழு பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் அமைக்கப்பட்டது. 1924 இதே போன்றதொரு நாளில்தான் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச பிறந்தார். 1942 இதே போன்றதொரு நாளில்தான் இரண்டாம் உலக போரில் ஜெர்மனிய போர் விமானம் வெல்சில் தரையிறங்கும் போது கைப்பற்றப்பட்டது. 1946 கனடாவின் வான்கூவர் தீவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. 1985 இதே போன்றதொரு நாளில்தான் பறப்பில் ஈடுபட்டிருந்த போது ஏர் இந்தியாவின் போயிங் விமானத்தில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் அதில் பயணித்த 329 பேரும் உயிரிழந்தனர். 2010 இதே போன்றதொரு நாளில்தான் உலக தமிழ் செம்மொழி மாநாடு கோயம்புத்தூரில் ஆரம்பமானது.